பன்னிரண்டாண்டு காலம் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 4000 மெகாவாட் அளவிற்கு அனல் மின் நிலையத்திற்காக திட்டமிட்டு மாநில நிதியை அதற்காக நிறைய ஒதுக்கி அந்த திட்டம் எப்ப நிறைவேறிச்சுன்னு கேட்டீங்கன்னா 2010 பிப்ரவரியில நடைமுறைக்கு 800 இன்னும் பல இடங்கள் நான் சொல்ல முடியும் உடன் முடியாததுன்னு இருக்கு நிறைய இருக்கு அந்த பட்டியல் வந்து என்கிட்ட இருக்கு நான் என்ன சொல்றேன்னா வீட்டில் பெண்கள் மின்சாரம் வந்து அவங்களுக்கு கட்டணம் உயரக்கூடாது ஒண்ணு எவ்வளவு பணம் செலவழிச்சு கூட அவங்களுக்கு மின்சாரம் தொடர்ந்து கிடைக்கணும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஆக மின்தடையே இல்லாமல் தொடர்ந்து மின்சாரம் வீடுகளுக்கும் விவசாயிகளுக்கும் விவசாயத்திற்கும் கிடைப்பதற்காக கலைஞர் கொண்டு வந்த திட்டம் தான் அனல் மின் நிலையம் இது முடிஞ்சது 2010 நீங்க நோட்டட் ஃபர்ஸ்ட் யூ நோட்டட் 2006 ஆட்சிக்கு வந்த உடனே முதல் ஆண்டே போட்டார் திட்டம் போட்டு அதற்கான 1000 கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் எதுக்கு பண்ணார்னா ஒரு தொலைநோக்கோடு 10 ஆண்டுகளுக்கு பின்னாலும் தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லைங்கிற நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கினார் எதிர்வராமல் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அவங்க வந்தவன் நான் கேட்கிறேன் ஆட்சிக்கு வந்தவுடனே மின்சாரம் வருதுன்னா எப்படி வர மேஜிக்கா ஏன்னா மேஜிக்கா இப்படின்னு வாடின உடனே உடனே கையில் ஒரு சாய்பாபா சொன்ன மாதிரி மோதிரம் வர்றதுக்கு வாட்ச் வர்றதுக்கு ஏதாவது பொருள் வர்றதுக்கு இதுனா மேஜிக்கா மேஜிக் இல்லை மின்சாரம் வர்றதுக்கு மின்சாரத்தை தொலைநோக்கு திட்டத்தோடு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மின்சாரம் இருக்கிறது காரணம் பிதாமகன் தலைவர் கலைஞர் இதை யாரும் இதுல உரிமை கொண்டாட முடியாது ஆனா இப்ப மின்வெட்டு இல்லை நான் இப்ப சொல்றேன் மின்வெட்டு